நேற்று வந்திருக்கக்கூடிய உத்தரவு, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ்எஸ் சுந்தர், செந்தில்குமார் அமர்வு சரியான ஒரு புள்ளியை இந்த வழக்கில் வந்து தொட்டிருக்கிறாங்க. நீதிபதி அருணா ஜெகதீசன் தீர்ப்பு அந்த ஆணைய அறிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரை வந்து அதில் டிசிபிளரி ஆக்ஷன் சொல்லி இழுத்துக்கிட்டு தான் போகிறாங்க ஒழிய, இன்னைக்கு வரை குற்ற நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு நிராகரிச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை வந்து இப்போ அவங்க குடும்பம், அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இந்த படுகொலைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் எவ்வளவு சொத்து வச்சுருந்தாங்க, வாங்கியிருக்காங்க, சேர்ந்துருக்கு அப்படின்றத லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரத்தில் விசாரித்து நீதிமன்றத்தில் 29ஆம் தேதி தாக்கல் பண்ணணும். இந்த படுகொலைக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்றத பொறுத்தவரை வந்து நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படுகொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்திருக்கிறாரு அப்படின்றத நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தொழிலதிபர் முதலாளி விரும்பினார், அதற்காக இது வந்து நிகழ்த்தப்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ பற்றி யூ ஆர் டேக்கிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சார்பாக நிற்கிறீங்க, சிபிஐ டைரக்டர் ஒரு சார்பாக நிற்கிறாரு, அவருக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐயின் முகத்தை கிழித்து வந்து தொங்க விட்டுருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஓகே, நீதிபதி மகாதேவன் அவர்களை எலிவேட் பண்ணியிருக்கிறது அப்படின்றது வந்து அது சரிதான், தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகாதுன்னு நம்ம மகிழ்ச்சியாக வந்து வரவேற்கிறோம். ஆனால் என் கேள்வி என்னென்னா, ஏன் ஒருத்தர் மட்டும், ரெண்டு பேருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? நீதிபதி மகாதேவன் அவர்கள் பரிந்துரைக்கிற போது கூட அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படின்ற முறையில் கொண்டு வந்ததாக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அந்த காரணம்ன்றது சரியான ஒரு காரணம் வந்து கிடையாது. அதாவது இதை நான் சொல்ல, உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி, எல்லாரும் தெரிஞ்ச நீதிபதி ரோஹிண்டன் நாரிமன் அவர் சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசினார். அவர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டெர்லைட் படுகொலையில் உயிரிழந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் தியாகிகளுக்கு நீதியை கோருவது போல நீதிபதி சிவஞானம் அவர்களும் இதில் பலிகடா ஆக்கப்பட்ட ஒரு விக்டிமாக வந்து இருக்கிறாரு, அவருக்குரிய நீதியையும் நான் வந்து கோர வேண்டும். சார் வணக்கம். வணக்கம். ஸ்டெர்லைட் வழக்கில் மறுபடியும் ஒரு நீதிமன்ற விசாரணையில் பார்த்தீங்கன்னா, எஸ் எஸ் சுந்தர் நீதிபதி அவர்கள் இதில் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக முதலாளிக்காகத்தான் சுற்றுப்படுறங்கிறத உறுதி மாதிரி தெரியுது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் என்ன நடக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஸ்டெர்லைட் படுகொலை 2018 நடந்துச்சு. அந்த படுகொலையில் இன்னைக்கு வரை எந்த நீதியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த படுகொலைக்கு பின்னாடி வேதாந்தா நிறுவனத்தின் அனில் அகர்வாலும் ஸ்டெர்லைட் உயரதிகாரிகளும், அதற்கு பிறகு ஒன்றிய அரசு மாநில அரசின் அதிகாரிகள், காவல்துறை எல்லாம் சேர்ந்து நடத்திய படுகொலை, திட்டமிட்ட படுகொலை அப்படின்றத தொடர்ச்சியாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு உள்ளிட்ட பலரும் வந்து வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து முன் வச்சோம். நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் எங்கள் கருத்தை வந்து உறுதி செய்தது. சென்னை உயர்நீதிமன்றமும் ஸ்டெர்லைட் தரப்பில் ஏராளமான தவறு இருக்குன்னு உறுதி செய்து, உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து ஸ்டெர்லைட்டை மூட சொல்லிட்டாங்க. இப்போ அந்த போராட்டத்துக்கான நியாயம் அப்படின்றது எல்லா நிலையிலும் வரிசையாக வந்து எல்லா மட்டங்களும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. நேற்று வந்திருக்கக்கூடிய உத்தரவு, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ்எஸ் சுந்தர், செந்தில்குமார் அமர்வு சரியான ஒரு புள்ளியை இந்த வழக்கில் வந்து தொட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸ்டெர்லைட்டில் வந்து ஸ்டெர்லைட்டை மூட சொல்லி அது முடிஞ்சு போச்சுது. ஆனால் இன்னும் தமிழ்நாடு அரசு அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தை அங்கேருந்து அகற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. அதை எடுத்தால் தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது முழுமை பெறும். அதை வந்து அரசு செய்யணும். இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கு என்ன நீதி, அதுக்கு பின்னாடி உள்ள சதி என்ன, யார் யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது வெளிவரணும்னு தொடர்ச்சியாக கோர்றோம். இதுவரை அதுக்கான ஒரு சின்ன கல்லை கூட அரசாங்கங்கள் வந்து நகர்த்த மாட்டுறாங்க. சிபிஐயோ தமிழ்நாடு அரசும் குற்றவியல் நடவடிக்கை சம்மந்தமாக ஒன்றுமே வந்து செய்யலை அப்படின்றதான். இப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கிறதுல முக்கியமான சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து இந்த படுகொலைக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்றத பொறுத்தவரை வந்து நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படுகொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்திருக்கிறாரு
அப்படின்றத நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக சொல்றது நேரடியாக வந்து அதில் வந்து ஆல் திஸ் ஹேப்பன் பிகாஸ் ஒன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வாண்டட் இட் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிலதிபர் முதலாளி விரும்பினார், அதற்காக இது வந்து நிகழ்த்தப்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிஐ பற்றி, சிபிஐ வந்து சிபிஐ நடந்துக்கிற முறை எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது, சிபிஐ தலைமை யாருக்கு வேலை செய்யுது, சிபிஐ இந்த வழக்கில் வந்து முழுக்க முழுக்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக தான் வந்து நிற்கிது அப்படின்றது வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்கிறாங்க. யூ ஆர் டேக்கிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சார்பாக நிற்கிறீங்க, சிபிஐ டைரக்டர் ஒரு சார்பாக நிற்கிறாரு, அவருக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐயின் முகத்தை கிழித்து வந்து தொங்க விட்டுருக்காங்க. ரெண்டாவது விஷயம். ஓகே, மூணாவது விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் அந்த போராட்டம் அமைதியாக நடந்துச்சு, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ திடீர்னு எப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் பேர் அதாவது குரலற்ற மக்கள் குரல் எழுப்புவதை போராடுவதை சகித்து கொள்ள தயாராக இல்லை, அதனால் அவங்க வந்து திட்டமிட்டு இந்த மிகப்பெரிய வன்முறையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் வந்து ஏழை மக்கள் அவர்களினுடைய குரலை அமைதியாக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைபெற்ற திட்டமிட்ட வன்முறை இது, ஆனால் அதற்குரிய விலையை ஒரு நாள் அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். ஓகே, நாலாவதாக வந்து காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்க குடும்பம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இந்த படுகொலைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் எவ்வளவு சொத்து வச்சுருந்தாங்க, வாங்கியிருக்காங்க, சேர்ந்துருக்கு அப்படின்றத லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரத்தில் விசாரித்து நீதிமன்றத்தில் 29ஆம் தேதி தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு நகர்வு. அவங்க மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி எடப்பாடி வந்து அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குன்னு சொல்லி தலைமை செயலாளர்லேருந்து உளவுத்துறை ADGP வரை எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லலையே, அவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்கிறார். ஆனால் நீதி அருணாஜெயதீசன் ஆணையத்தில் வந்து கிளியராக வந்து அரசு அதிகாரிகள் சாட்சி சொல்லியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. சரிங்களா, நீதிபதி அருணாஜெயதீசன் தீர்ப்பு அந்த ஆணைய அறிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரை வந்து அதில் டிசிப்ளினரி ஆக்ஷன் சொல்லி இழுத்துக்கிட்டு தான் போகிறாங்க ஒழிய, இன்னைக்கு வரை குற்ற நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு நிராகரிச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை வந்து இப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்கள தண்டிப்போன்னு சொன்னாங்க, ஆளுங்கட்சியாக வந்தோடனே செய்யணும்ல, அது ஏன் செய்யலைன்றது தமிழகம் திமுகவும் தமிழகம் முழுவதும் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். இந்த பிரச்சனை சர்வதேச ரீதியாக சர்வதேச அளவில் எல்லாரும் கவனம் பெற்ற ஒரு வந்து பிரச்சனை. நாங்கள்லாம் களத்தில் நேரடியாக நின்று இருக்கோம், எங்கள் உயிரில் அன்றைக்கி போக வாய்ப்பு இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து காவல்துறை உயரதிகாரிகள் என்ன பண்ணாலும் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணோம் என்ற முறையில் அரசு நடந்து கொள்ளக்கூடாது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் உயர்நீதிமன்றத்தின் நேற்றைய உத்தரவு வந்து உணர்த்துது. இந்த சூழ்நிலையிலையாவது தமிழ்நாடு அரசும் அதே போல் வந்து சிபிஐயும் தனது போக்கை மாற்றிக்கொண்டு உரிய நடவடிக்கை யார் செஞ்சிருந்தாலும் எடுக்கணுன்றது ஒன்று. ரெண்டாவது, இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்கல, அவங்க ஒரு பெரிய விக்டிம், அதில் வழக்கில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே விக்டிமாக வந்து இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் வழக்கு வந்து எல்லோரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது, இந்த கேஸில் நமக்கு தெரியாத இன்னொரு விக்டிம் பலிகடா பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து இன்று கல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள். முக்கியமானது அந்த கேஸ், இந்த வழக்கு ஸ்டெர்லைட்டை தமிழக அரசு மூட சொன்னதை எதிர்த்த வழக்கு நீதிபதி சிவஞானம் அவர்களை அமர்வு முன்னாடி தான் வந்து வந்தது. அந்த வழக்கை வந்து முழுக்க வந்து பல மாதங்கள் தொடர்ந்து தினந்தோறும் விசாரணை நடத்தி அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து சொன்னார். அந்த ஸ்டெர்லைட்டை மூணது சரின்னு வந்து சொன்னார். 800 பக்கங்களுக்கு மேலான அந்த தீர்ப்பு வந்து, அது அவர் கடுமையான உழைப்பு, அர்ப்பணிப்பு. அதே சமயம் வந்து இந்த பிரச்சனையை நம்மளுக்கு தெரியும், அனில் அகர்வால் மோடியின் நண்பர், உலகிலே பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து பிஜேபி எவ்வளவு நன்கொடை கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். பல 100 கோடியை வந்து பிஜேபி அள்ளி கொடுத்துருக்குறாங்க. உலகின் பலம் வாய்ந்த ஒரு கார்பரேட் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு. அந்த வழக்கில் நீதிபதிகள் சிவஞானம் பவானி சுப்பராயன் அமர்வில் தான் அது நடந்துச்சு. அவங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். நீதிபதிகளுக்கு அவ்வளவு அழுத்தத்தையும் தாண்டி சட்டத்தின்படி நின்று, நியாயத்தின்படி நின்று, அரசியல் சட்டப்படி நின்று
ஸ்டெர்லைட்டை மூட சொல்லி வந்து உத்தரவு வந்து போட்டார். அவர் போட்ட உத்தரவு தான் அதுக்கப்புறம் என்ஜிடி போனாங்க, ஒன்றும் ஆகலை. சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் நீதிபதி திரு சிவஞானம் அவர்களின் அமர்வு உத்தரவை வந்து உறுதி செய்து ஸ்டெர்லைட்டு முன்னது சரின்னு வந்து சொன்னாங்க. இந்த இந்த அந்த விஷயத்தில் வந்து நீதிபதி சிவஞானம் அவர்கள் இதில் தீர்ப்பு உறுதியாக நின்று வந்து கொடுத்தாங்க. அவளை அழுத்தங்களை தாண்டி கொடுத்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது எட்டு வழிச்சாலை, எட்டு வழிச்சாலையும் அதே நீதிபதி தான் வந்து விசாரிச்சார். அது மக்களுக்கு அவ்வளோ பாதிப்பு உண்டாகக்கூடிய எட்டு வழிச்சாலை, ஆனால் அதில் பல ஆயிரம் கோடி முதலீடு போட்டு அதில் வந்து லாபம் சம்பாதிக்க பல கார்ப்பரேட் நிறுவனங்களும் தயாராக இருந்தாங்க. அதுலேயும் கடுமையான அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டது. அதையும் மீறி வந்து அவர் தீர்ப்பு சட்டப்படி கொடுத்தாரு. இது மக்களுக்கு கொடுத்தாரு, கார்ப்பரேட்டுக்கு எதிராக அப்படி இல்லை, சட்டப்படி சரியாக வந்து தீர்ப்பு கொடுத்தாரு. அப்போ அவர் வந்து இப்போ வந்து அரசு தரப்பில் வர நெருக்கடியோ தொழிலதிபர் தரப்பில் வர நெருக்கடியோ இதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் சரியாக அரசியல் சட்டப்படி நின்று தனது கடமையை நிறைவேற்றினார். அதற்கு பரிசாக தான் அவர் கல்கத்தாவுக்கு தூக்கி விட்டாங்க. முதல்ல என்ன பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல வரேன், அதான் அவர் கல்கத்தாவை முதல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதே ஒரு பனிஷ்மெண்ட். ஓ சரி, சரிங்களா. இங்கிருந்தா முன்னாடியே அவர் தலைமை நீதி இங்கே இன்சார்ஜாக வந்திருப்பார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பார். கல்கத்தாவை தூக்கி அவரை சீனியர்ட்டில் பின்னாடி வந்து தள்ளினாங்க. அப்போ அவர் கொஞ்ச காலம் அங்கே நீதிபதியாக இருந்துட்டு அப்புறம் தான் தலைமை நீதிபதியாக வந்து ஆக்குனாங்க. அது கூட டிலே பண்ணி தான் வந்து ஆக்குனாங்க, சரிங்களா. அதற்கு பிறகு இப்போ வந்து போன வாரம் வந்து உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூர் தலைமையிலான கொலிஜியம் வந்து ரெண்டு நீதிபதிகளை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக வந்து பரிந்துரைத்திருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி திரு மகாதேவன், இன்னொருவர் வந்து மணிப்பூர் நார்த் ஈஸ்ட்லேருந்து வர்ற பகுதியிலேருந்து ஒரு நீதிபதி, இந்த ரெண்டு பேரை பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் நீதிபதியை பொறுத்து என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த பகுதிக்கு ரெப்ரசன்டேஷன் அங்கே இல்லை, பிரதிநிதித்துவம் இல்லைன்னு அவரை கொண்டு வரன்றாங்க, ரைட்டு. அதேபோல் நீதிபதி மகாதேவன் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர், அவரை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு காரணம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக சீனியாரிட்டியில் அவரை விட ரொம்ப முன்னாடி நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவரை ஏன் நிராகரித்தாங்க அப்படின்ற காரணத்துக்கு உச்ச நீதிமன்றம் நேரடியாக வந்து போகவே இல்லை, சொல்லவே இல்லை. அப்போ சீனியாரிட்டியில் இருக்கிற ஒரு நீதிபதி, அவர் இன்னொரு நீதிபதியும் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கார், நீதிபதி திரு வைத்தியநாதன் அவர்கள், அவர் உடனே ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, அதனால் அவர் கன்சிடர் பண்ணுன்றது கரெக்டு. அதனால் நீதிபதி சிவஞானம் அவர்கள் இன்னும் ஒரு வருஷம் இருப்பாங்க. இருக்கிற போது அவர் அதுக்கப்புறம் போனால் உச்சநீதிமன்றத்தில் இன்னும் மூணு வருஷம், இப்போ வந்து நாலு வருஷம் நீதிபதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏராளமான அரசியல் சட்ட ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு வழக்குகளில் வந்து தெளிவாக ஆணித்தரமாக உறுதியாக நின்று அவர் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவரை வந்து ஏன் வந்து நிராகரிக்கிறாங்கன்ற காரணத்தை உச்சநீதிமன்றம் சொல்ல, நீதிபதி மகாதேவன் அவர்களே எலிவேட் பண்ணியிருக்கிறது அப்படின்றது வந்து அது சரிதான், தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகாதுன்னு நம்ம மகிழ்ச்சியாக வந்து வரவேற்கிறோம். ஓகே, ஆனால் என் கேள்வி என்னென்னா, ஏன் ஒருத்தர் மட்டும், ரெண்டு பேருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு நீதிபதி திரு எம்எம் சுந்தரேஷ் தான் அங்கே இருக்கிறார். இப்போ மகாதேவன் அவர்கள் போகிறார், சிவஞானத்துக்கு கொடுத்துட்டு மகாதேவனுக்கும் சேர்த்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்த வரலாறுல எடுத்து பார்த்தோம்னா, பாம்பே ஹைகோர்ட் எடுத்துக்கோங்க. பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து 1947 20 மேலான நீதிபதிகள் வந்து ரெக்கமெண்ட் ஆகி போயிருக்கிறாங்க. அதில் 8 பேர் சிஜேஐ தலைமை நீதிபதியாக வந்து போயிருக்கிறாங்க. பாம்பே உயர் நீதிமன்றத்தில் வந்து 94 நீதிபதிகள் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து. அதிலிருந்து இப்போ 2023 கணக்குப்படி வந்து 4 நீதிபதிகள் இருக்காங்க. தலைமை நீதிபதி சந்திரசூட், பிஆர் கவாய், ஏஎஸ் ஓகா, பிபி வரலா, 4 நீதிபதிகள் வந்து இருக்கிறாங்க. இப்போ பாம்பேல இருந்து 4 பேர் இருக்கிற போது தமிழ்நாட்டில் வந்து ஏன் 3 பேர் இருக்கக்கூடாது? டெல்லி உயர் நீதிமன்றத்தை எடுத்துக்கோங்க. டெல்லி 2022 கணக்கில் டெல்லி உயர் நீதிமன்ற சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 60 நீதிபதிகள். 60 பேரில் ஜஸ்டிஸ் எஸ்கே கவுல், சஞ்சீவ் கண்ணா, எஸ்கே பத், ஹிமா கோலி, 4 பேரும் 60 நீதிபதிகள் உள்ள நீதிமன்றத்தில் 4 பேர் வந்து போகிறாங்க. தமிழ்நாட்டில் சாங்ஷன்ஸ் வந்து 75 பேர். 75 பேரில் ஏன் 3 பேர் இருக்கக்கூடாது? அப்போ ஏன் நீதிபதி சிவஞானத்துக்கு சேர்த்து பரிந்துரை பண்ணக்கூடாது அப்படின்றது கொலிஜியம் பதில் சொல்லணுமா இல்லையா? ரெண்டு கர்நாடகாவில் 62 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. டெல்லியில் 60 பேர், தமிழ்நாடு 75 பேர், கர்நாடகாவில் 62 பேரில் 3 பேர் இருக்காங்க. கர்நாடகாவில் ஏஎஸ் போபண்ணா, பிவி நாகரத்னா, நீதிபதி அரவிந்த் குமார்,
மூணு பேர் இருக்கிறாங்க. பஞ்சாப் ஹரியானாவில் மூன்று நீதிபதிகள் இருக்கிறாங்க. குஜராத்தில் 52 நீதிபதிகள் தான் இருக்கிறாங்க, அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் 53 பேர் தான் இருக்காங்க, அங்கே ரெண்டு பேர் நீதிபதிகள் இருக்காங்க. பல மாநிலங்களுக்கு அங்கே பிரதிநிதித்துவமே கிடையாது. ஜம்மு காஷ்மீர்லேருந்து பல மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது. அப்போ ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு மூணு பேர் நீங்கள் கொடுக்கறது அப்படின்றது, இதுலேயும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்றது என் கருத்து. மூணு பேர் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி சில சமயங்களில் தமிழ்நாட்டிலிருந்து மூணு பேர் இருக்கிறாங்க. இப்போ பாம்பேலேருந்து எப்பயுமே நாலு பேர், டெல்லியிலேருந்து எப்பயுமே நாலு பேர், அஞ்சு பேர் கூட அப்படி இருப்பாங்க. அதே சமயம் தமிழ்நாட்டிலேருந்து மூணு பேர் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? இப்போ உச்சநீதிமன்ற கொலிஜியம் வந்து நீதிபதி சிவஞானம் அவர்களை வந்து நிராகரித்தது அப்படின்றது வந்து சரி கிடையாது. இப்போ கூட மறுபடியும் அடுத்ததில் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணும். அவருக்கு நிராகரிக்கப்பட்டதன் மூலமாக என்ன செய்தியை வந்து இந்த சமூகத்துக்கு கொலிஜியமும் ஒன்றிய அரசும் சொல்கிறாங்க அப்படின்றதான் முக்கியமானது. இப்போ ஜட்ஜஸில் வந்து ரெண்டு கேட்டகரி வந்து சொல்லுவாங்க, ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஜட்ஜஸ், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு. ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா அந்த நீதிபதிகள் வந்து அரசு நிர்வாகத்துக்கு முரண்படாமல் அந்த லைன்லே போகக்கூடியவங்க, அது சிஸ்டத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா அரசுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற கருத்து பொதுவாக இருக்குது. அப்படி இல்லை, அரசியல் சட்டப்படி இண்டிபெண்டாக தனியாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், அரசு அழுத்தம் கொடுத்தால் அதுக்காக முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நீதிபதிகள். அப்போ இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று கருதக்கூடியவர்கள் இருந்தால் அதை கொலிஜியமும் ஒன்றிய அரசும் வந்து தொடர்ச்சியாக வந்து நிராகரிக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு உத்தரவு போட்டிருந்தா நீதிபதி குரேசி உட்பட பலரும் வந்து அதில் வந்து நிராகரிக்கப்பட்டாங்கன்ற ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும். இதை நான் சொல்லலை, உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி, எல்லாரும் தெரிஞ்ச நீதிபதி ரோயிங்டன் நாரிமன் அவர் சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசினார். அவர் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, குட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜட்ஜஸ் ஆர் ஆஃபன் நாட் ரிவார்டட் பை த கொலிஜியம் சிஸ்டம் அண்ட் ஆர் புஷ்ட் அவுட் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் தட் இஸ் ஒய் இட் ஃபெயில் டு எலிவேட் கரேஜியஸ் ஜட்ஜஸ் லைக் ஜஸ்டிஸ் அயில் குரேசி டு த சுப்ரீம் கோர்ட். இந்த கொலிஜியம் சிஸ்டம், அவர் வந்து நீதிபதி ரோயிங்டன் நாரிமன் அவர் கொலிஜியத்தில் இருந்தவர். கொலிஜியனா உச்ச நீதிமன்ற சீனியர் நீதிபதிகள் கொண்ட குழு, அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜஸ் வந்து எலிவேட் பண்ணுறது பரிந்துரை பண்ணுவாங்க ஒன்றிய அரசுக்கு. அந்த குழுவில் இருந்த ஒரு நீதிபதி சொல்கிறாரு, நம்ம சொல்கிறது இல்லை, அவர்னா நல்ல தனி அதாவது இண்டிபெண்டாக சிந்திக்கக்கூடியவர்கள், அரசியல் சட்டப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க இந்த சிஸ்டத்துக்கு வெளியே தள்ளப்படுவார்கள், அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஏற்கனவே ஒரு நீதிபதி குரோசியை வந்து அவர் உதாரணமாக சொல்கிறார். இப்போ இன்னொரு நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் சொல்கிறாங்க, அவர் அதை சொல்ல இப்போ அதை உதாரணம் அதை சொன்னது அப்படியே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சிவஞானம் அவர்கள் வந்து குட் இண்டிபெண்டாக சிந்திக்கக்கூடிய ஒரு நீதிபதி, அரசியல் சட்டப்படி சிந்திக்கக்கூடிய நீதிபதி, அதாவது அழுத்தங்களுக்கு உட்படாத ஒரு நீதிபதி. இப்போ அவரை வந்து நிராகரித்ததன் மூலமாக கொலிஜியமும் ஒன்றிய அரசும் ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க, இப்படி இண்டிபெண்டான நீதிபதிகளை நாங்கள் விரும்ப மாட்டோம், எங்களுக்கு தலையாற்றவங்களை தான் நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு. நீதிபதி மகாதேவன் அவர்கள் பரிந்துரைக்கிற போது கூட அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படின்ற முறையில் கொண்டு வந்ததாக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அந்த காரணம்ன்றது சரியான ஒரு காரணம் வந்து கிடையாது. அதாவது என்னென்னா, அவங்க வந்து நீதிபதி சிவஞானம் அவர்களை போல இண்டிபெண்டாக இருக்கிறத விரும்புறதில்லை. நீதிபதி மகாதேவன் அவர்கள் சமீபத்தில் வந்து ஒரு செங்கோல் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தியோட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பெஷல் பெஞ்சில் வந்து தொடர்ந்து இருந்து இந்து கோயில்கள் கச்சாரன்சி கோயில்களில் உள்ள பிரச்சனைக்கு தொடர்ச்சியாக வந்து அவர் உத்தரவு போட்டுக்கிட்டே வந்து இருந்தார். அதே நேரத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸும் வெளியில் ஒரு இயக்கத்தை வந்து நடத்துகிறாங்க, கோயிலை விட்டு கச்சாரன்சி வந்து வெளியேறணும் அப்படின்றது. அப்போ இந்த பெஞ்சில் வந்து பொன்மாணிக்கவேல் இன்னைக்கு வந்திருக்காருல, பொன்மாணிக்கவேல் இன்னைக்கு சங்கியாக முழுசாக மாறி முழுக்க பேசுகிறார், முழுக்க சங்கியாக மாறி நிற்கக்கூடிய நபர்லாம் அந்த பெஞ்சில் வந்து அவர் அப்ரிசியேட் பண்ணியெல்லாம் நிறைய வந்து பண்ணி வந்து பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமான சிக்னலாக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து பார்க்குது. இப்போ குருமூர்த்தியோட கலந்துக்கிறது சாதகமான சிக்னல். அப்போ ஒரு ஒரு இந்த ரெண்டில் இப்போ நீதிபதி சிவஞானம் அவர் எலிவேட் பண்ணாமல் மகாதேவன் அவர்கள் எலிவேட் பண்ணுறதன் மூலமாக வந்து நாங்கள் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று கருதக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஜட்ஜஸை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றத தான் கொலிஜியம் வந்து சொல்லியிருக்குது
அப்படின்றது ரோஹிண்டன் நாரிமன் சொன்னதுலேருந்து தெளிவாக வந்து தெரியுது. இது முழுக்க முழுக்க இந்த செய்தி என்பது நாட்டுக்கு நல்லது கிடையாது. இண்டிபெண்டான ஜட்ஜஸ் தான் நம்ம வந்து கொண்டு வரணுமே தவிர, அது இண்டிபெண்டாக இல்லாதவங்களை கொண்டு வர்றதுன்றது வந்து அந்த செய்தி நீதித்துறை வந்து மோசமாக்கும், அது அரசுக்கு அடிபணிய வைக்கும், அது வந்து சரி வந்து கிடையாது. எனவே ஸ்டெர்லைட் படுகொலையில் உயிரிழந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் தியாகிகளுக்கு நீதியை கோருவது போல, நீதிபதி சிவஞானம் அவர்களும் இதில் பலிகடா ஆக்கப்பட்ட ஒரு விக்டிமாக வந்து இருக்கிறாரு, அவருக்குரிய நீதியும் நான் வந்து கோர வேண்டும். இங்கே சீனியர் வக்கீல்னு சொல்லிக்கிட்டு அவர்கள்லாம் நீதிமன்றத்தில் எல்லா நீதிமன்றத்திலும் டெய்லி போய் வந்து ஏராளமான வழக்கு நடத்தி நாங்கள்லாம் சீனியர் வக்கீல் என்று சொல்லி தங்கள் பைகளை நிரப்பிக்கொள்ளும் பலர் இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டுறாங்கன்றதா ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. அநீதி எங்கு நடந்தாலும் அதுக்கு குரல் கொடுக்கணும், அரசியல் சட்ட மீறல் நடந்தால் குரல் கொடுக்கணும், அரசியல் சட்டத்தின் நோக்கமே அநீதிக்கு எதிராக குரல் கொடு அப்படின்றது தான். ஆனால் அதை காக்காம வெறும் பணப்பட்டியை காக்கிறது மட்டும் வேலையாக வச்சு பலரும் வந்து இருக்கிறாங்க, இது சரியல்ல. இன்னைக்கு தீவிரமாக இப்படி நீதிபதிகளை காக்கா பிடிச்சி அப்படி வந்து போகிறது அப்படின்ற ஒரு பண்பு வழக்கறிஞர் சங்கங்கள் மத்தியில் சீனியர் வக்கீல் மத்தியில் வந்து இருக்குது, இது சரி கிடையாது. முன்பெல்லாம் தகுதி திறமை இருந்தால் சரியாக இருந்தால் போவாங்க ஜட்ஜா அப்படின்ற நிலை மாறி இப்போ அப்படி இல்லை. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா போக மாட்டீங்க, இண்டிபெண்டாக இருந்தால் போக மாட்டீங்க. அப்படி இல்லாமல் அரசுக்கு அப்படி சிக்னல் காட்டணும், நீங்கள் இண்டிபெண்டாக இருக்கக்கூடாது, மடங்கணும், இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள தான் கொண்டு போவோம் அப்படின்ற செய்தி வந்து இன்றைக்கி அது ஒரு ட்ரெண்டிங்காக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. நீதிபதி எம்எம் சுந்தரேஷ் அவர்கள், சிவஞானம் அவர்கள் இருக்கிற போதெல்லாம் அப்போ மெரிட் இருந்தால் வர முடியும், ஓரளவு நல்ல பாரில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் வர முடியுன்றது இன்றைக்கி முழுக்க முழுக்க மாறி வந்து நிற்கிது. மாறும் இந்த நிலைமை என்பது இந்திய நீதித்துறையை சீர்குலைப்பது, அதுக்கு ஒன்றிய அரசு அதில் மிகப்பெரிய பங்கு வந்து வைக்குது. கொலிஜியம் கூட ஒருவேளை பயந்துருக்கலாம், சிவஞானம் அவர்களை நம்ம பரிந்துரை பண்ணாலும் அவங்க போட மாட்டாங்க, அதனால் அதுக்கு வந்து இவரை வந்து பரிந்துரை பண்ணுவோம் அப்படின்னு கூட பயந்துருக்கலாம். ஏன்னா கொலிஜியம் பரிந்துரை பண்ண பலரையும் இதுவரை வந்து ஒன்றிய அரசாங்கம் நியமிக்கலை. தமிழ்நாட்டில் மோடியை விமர்சனம் பண்ணார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஜான் சத்யன் என்ற வழக்கறிஞர்களை பரிந்துரை பண்ணி 3 வருஷம் ஆச்சு, இன்றைக்கு வரை அவங்க வந்து நீதிபதியை வந்து ஆக்கலை. அந்த அநீதி ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது, இண்டிபெண்டாக சிந்திக்கிறவங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒன்றிய அரசின் போக்கும் அதை ஒன்றிய அரசின் தட்டி கேட்க வேண்டிய கொலிஜியம் வந்து அவங்களுக்கு ஏத்தாப்பில் மாறிக்கிறது என்று செயல்படுவதும் வந்து இது ஒரு சுதந்திரமான நீதித்துறை உருவாக்காது. இது மக்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி. ஒரு நீதிபதியின் தீர்ப்பு இப்போ 10% ரிசர்வேஷனில் 5 நீதிபதி இல்லை, 3:2 தீர்ப்பு மாறிடுச்சு. ஒரு சரியாக சிந்திக்கக்கூடிய நீதிபதி இருந்தால் பல லட்சம் பேர் இன்றைக்கி வந்து வேலைக்கு போயிருப்பாங்க, பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க. அதையெல்லாம் நொறுக்கப்படுகிறது ஒரு நீதிபதியின் தீர்ப்பில், சரிங்களா? இப்போ இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல அது நேர்மையாக இருந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக நீதிபதி சிவஞானம் நிராகரிக்கப்பட்டது வந்து சரியல்ல. அவர் எங்கே இருந்தாலும் அவருக்குரிய மதிப்புன்றது வந்து அது இருக்க தான் செய்யும், அதை மக்கள் வந்து நினைவு கூறுவார்கள் அப்படின்றதான். நன்றி சார்.